பிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த டெட் எக்ஸாம், இந்த டிஇடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா மற்ற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி தமிழில் படித்தவங்க, அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாம் எப்படி வந்து ஒரு எக்ஸாம்க்கு எப்படி படிக்கிறது, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம சேனல்லே நிறைய டிப்ஸ், அதே மாதிரி வந்து பிளான், அது மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கிலீஷ் இந்த புக்கில் வந்து டெட் எக்ஸாமுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இந்த ஹோமோஃபோன்ஸ், அப்புறம் ஹோமோனியம், அப்புறம் ஹோமோகிராஃப். இந்த மூணு கண்டென்ட்டுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஹோமோகிராஃப் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் லெவலில் வந்து இது வந்து தேவையில்லை, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம், டெஃபினேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் ஹோமோஃபோன்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வருது, அதே மாதிரி ஹோமோனியம்லேருந்து ஒரே ஒரு வட்டி தான் கேட்டிருக்கிறாங்க, மேபி இந்த வாட்டி கூட உங்களுக்கு வந்து அதுலேருந்து கொஷின்ஸ் வரலாம். இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் சம்மரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் அனாலிசிஸ் பண்ணி ஹோமோஃபோன்ஸ்னா இதில் நம்ம மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து சவுண்டு, ஸ்பெல்லிங்கு, மீனிங். இப்போ ஒரு ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க, இதில் வந்து டெஃபினேஷன்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து வேரியேஷன் பண்ணுறது. சவுண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் சேமாக இருக்கும். ஸ்பெல்லிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு வேர்டு வந்து ஸ்டேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேர் ரெண்டுமே வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது இந்த சவுண்டு ப்ரொனன்சியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம், இதுவும் ஸ்டேர் தான், இதுவும் ஸ்டேர் தான். இப்போ ஸ்பெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டிஃபர் ஆகுது, இங்கேயும் சேம் டிஃபர் ஆகுது. மீனிங்கை பொறுத்த வரைக்கும் சேம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா இந்த ஸ்டேருக்கு வந்து என்ன அப்படின்னா லுக்கிங் டீப்லி, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாடி மேல் நின்றுட்டு இருக்கீங்க, அங்கே ஏதோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சீன் தெரியுது, அங்கே வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏதோ அதை வந்து இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேர் அப்படியே அதே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது பேர் என்ன அப்படின்னா ஸ்டேர். இன்னொரு ஸ்டேர் இருக்கு, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டெப்ஸ். ஸோ இது மாதிரி வந்து நிறைய வேர்ட்ஸுங்க நம்ம வந்து கீழே எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஹோமோனியம், ஹோமோனியம்னா என்ன அப்படின்னா சேம் அதே மாதிரி ஒரு வேர்டு கொடுப்பாங்க, அந்த வேர்டுடைய சவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேமா இருக்கும், ஸ்பெல்லிங்கும் சேமா இருக்கும், ஆனால் மீனிங் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கொண்டுதான், சப்போஸ் ஸ்பெல்லிங் சேம், சேம் சவுண்ட் ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கீழே வந்து மூணு ஆப்ஷன் வச்சாங்கன்னா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். இது கொஞ்சம் எக்ஸாம்பிள் கைண்டு, ஸோ கைண்டுன்னு ஒரு வேர்டு எடுக்கிறோம், இங்கேயும் கைண்டுன்னு ஒரு வேர்டு எடுக்கிறோம், சேம். அப்போ சவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேமா இருக்கு, ஸ்பெல்லிங்கும் சேமா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த டேர்ம்ல வந்து ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட், ஆனா இந்த டேர்ம்ல வந்து பார்த்தோம்னா ஸ்பெல்லிங்க வந்து சேம், கேஐஎன்டி தான், ஆனா மீனிங் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்டா மாறி இருக்கு, இதுக்கு ஒரு மீனிங் அதுக்கு ஒரு மீனிங். ஸோ இந்த கைண்டுக்கு வந்து என்ன அப்படின்னா டைப், ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன, கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், ஸோ அந்த விதங்கள் எத்தனை விதமான வார்த்தைகள் இருக்கு, எத்தனை விதமான வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த கைண்டுக்கு வந்து என்ன அப்படின்னா கேரிங், பாசமா இருக்குது. ஸோ அவன் வந்து ரொம்ப கைண்டா இருக்கிறான், ஸோ கைண்ட் பர்சனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறாங்க, இதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோனிம்ஸ். அடுத்தது வந்து ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃபை பொறுத்த வரைக்கும் சவுண்டுன்றது டிஃப்ரெண்ட்டு, மீனிங்கும் டிஃப்ரெண்ட், ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் மட்டும் சேம். இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இங்கே பாருங்க, இங்கே டியர், இங்கே டேர். ஸோ இதை வந்து பார்த்தோம்னா கைண்டு கைண்டுன்னு படித்தோம், இதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படிலாம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்டுன்றது வந்து ப்ரொனன்சியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சேமாக இருக்கும், ஆனால் இங்கே ப்ரொனன்சியேஷன் சேம் கிடையாது. இதை வந்து நம்ம வந்து டியர்னு படிக்கணும், இதை வந்து டேர்னு படிக்கணும். ஸோ டேர் அப்படின்னா என்ன அப்படின்னா எதனா வந்து ஒரு கிழிஞ்ச துணியும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டியருக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா ஸோ டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம்
ஐஸ். ஸோ நம்ம கண்ணில் இருந்து வர கண் கண்ணீர் துளியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு இருக்கிற இப்போ இங்கிலீஷில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் கிராமர். ஸோ டெய்லி ஒரு ஒரு கிராமர் படிச்சிங்க அப்படின்னாலே டெட் எக்ஸாமில் 30 மார்க்ஸுக்கு ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். 30 டேஸில் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு கிராமர் நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு இலக்கணத்தில் வந்து தமிழ் ஒரு இலக்கணம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்தாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இன்னொன்று நிறைய வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் வந்து எங்களுக்கு மார்க் குறையுது. ஸோ அதெல்லாம் குறையவே கூடாது. இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கணுமே மார்க். ஹோமோஃபோன்ஸ் இப்போ நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்துருவோம். ஹோமோஃபோன்ஸ் என்ன அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் த சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்ஜின் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து நம்மளுடைய டெஃபினேஷன் எக்ஸாம்பிள் நியூ நியூ. ஸோ வந்து ஒரே மாதிரியான ப்ரொனன்சியேஷன் தான் பட் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டு மீனிங்கும் டிஃப்ரெண்ட். அந்த நியூக்கு என்ன அப்படின்னா வந்து புதுசுன்னு அர்த்தம். இந்த நியூக்கு வந்து என்ன அப்படின்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஓல்ட் ஹோல்ட். ஸோ இந்த ஹோல்ட்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஏதோ வந்து ஒரு சின்ன ஓட்டை ஒரு வலை ஒரு இது இருக்கு ஒரு பாம்பு இருக்குதுன்னா அந்த பாம்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு ஓட்டைக்குள்ள போகும். ஸோ அந்த மாதிரி இந்த ஹோல் அப்படின்னா மொத்தம் அப்படின்னு அர்த்தம். ஹோல் செல் அந்த மாதிரி. நைட் நைட். இந்த நைட்டுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு சோல்ஜர் வீரன் ஒரு வாரியர் அவங்கள வந்து நம்ம சொல்லுவோம். இந்த நைட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இரவு சி சி. இந்த சீக்கு வந்து நம்ம வந்து பார்க்கறதுன்னு சொல்லுவோம். இந்த சி வந்து பார்த்தோம் அப்படின்னா கடல். அதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் ஓவர் புக் பேக் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. ஸோ புக் பேக் வந்து என்ன அப்படின்னா ஐ எம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா இப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இதை நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ்ல வந்து இது கொடுக்குறாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறது. நம்ம வந்து இதெல்லாம் கூட முதல்ல நம்ம இதுக்கு மீனிங் தெரியணும். இங்க வந்து லவுடுன்னு கொடுத்துருக்காங்க அலவுடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லவ் லவுட். ஸோ லவுடுனா என்ன அப்படின்னா வந்து சத்தம் அதிகமான சத்தம். அலவுட் அப்படின்னா வந்து என்னன்னா அலோவ் பண்றது. இந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம அலோவ் பண்றது ஒரு பர்மிஷன் கொடுக்குறோம். இப்போ ஐ எம் நாட் டு ட்ரிங்க் சோடா இங்க வந்து சத்தத்துக்கான வேலையே இங்க கிடையாது. அப்போ அலவுட் தான் இங்க வந்து வரப்போகுது. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த ட்ரிங்கிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கிடையாது அப்படின்றாங்க. த வின் டேஷ் த லீவ்ஸ். இங்க வந்து ரெண்டு மீனிங் சேம் அதே மாதிரி. இதுக்கு அப்புறம் பார்த்துக்குவோம். இங்க மீனிங் இந்த ரெண்டு வேர்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ல தான் நம்ம க்வெஸ்சன்ஸ் போகும். ப்ளூ அப்படின்னா வந்து ஒரு நிறத்தை குறிக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ப்ளூ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ப்ளூக்கு எந்த ஒரு வேர்டுமே நம்ம வந்து அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை அந்த கலரு. ஸோ அப்போ என்னது அப்படின்னா ப்ளூ. ப்ளூ அப்படின்னா அந்த காத். அதுக்கு அடுத்தது நம்ம க்வெஷ்சன்ஸ் அப்புறம் பார்ப்போம். தேர்டுக்கும் இதுக்கு என்ன மீனிங் மீட் மீட். ஸோ மீட் அப்படின்னா வந்து மாமிஸ் நான்வெஜ். இந்த மீட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா யாருன்னா அதை போய் சந்திக்கிறது. அப்போ ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்ட். இங்க வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து இந்த மாமிசம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ என்ன வரப்போகுதுன்னா இந்த மீட் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரோல் 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 அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஒரு ஆக்டிங் பண்றது. ஸோ நான் வந்து ஒரு ஒரு ட்ராமா நடக்குது. அந்த ட்ராமாவில் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ராஜாவை ஆக்ட் பண்ண போறேன், நான் வந்து குயினா ஆக்ட் பண்ண போறேன், நான் வந்து ஒரு ஜோக்கரை ஆக்ட் பண்ண போறேன் அப்படின்றது. இந்த ரோலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சுத்தம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்துடும் ஈ வில் பிளே. ஸோ பிளே அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ராமா. ஸோ பிளே அப்படின்னா வந்து ட்ராமா ஒரு நாடகம். ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்சிடும். ஸோ ட்ராமாவில் அப்படின்னா யார் வர போகிறாங்க அப்படின்னா ரோல். ஸோ ட்ராமாவில் வந்து ஒருத்தர் வந்து ஏதோ ரோல் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ ஹாவ். ஸோ இங்கே நம்ம வந்துடும் சி சீன். ஸோ இந்த சீனுக்கு வந்து பார்த்தோன்னா காட்சி. இந்த சீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பார்த்தேன். சியோடைய தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ். அதை வந்து யூஸ் பண்ணிருக்கேன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ட் சீன். அப்போ ஐ ஹாவ் இங்க ஹாவும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து V3 ஃபார்ம் இங்க வரணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸ். ஸோ V3 ஃபார்ம் கண்டிப்பா இதுதான் வரப்போகுது. ஏன் அப்படின்னா இந்த மூவியை வந்து நான் பார்த்துட்டேன். ஐ ஹாவ் சீன். இந்த சீன் இங்க வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. நிதிஷ் பிராட் ஏ டேஷ்.
கிரிக்கெட் பேட். நியூனா நம்மளுக்கு என்ன இப்ப மீனிங் சொல்லிட்டேன், நியூனா தெரியும். இந்த நியூ வந்து பாத்தீங்கன்னா புதுசு நம்ம. அப்போ ஒரு கிரிக்கெட் பேட்டே தெரியும்ன்றத விட இங்க நம்ம என்ன பண்ணிருப்போம், பேட்டுன்னா வாங்கியிருக்கான், அப்போ புது பேட்டை வாங்கியிருக்கிறான். அப்போ இங்க ஸோ இந்த மீனிங் வந்து என்ன அப்படின்னா வந்து கூட்டம் கூட்டமா ஆடுங்க மாடுங்க எல்லாம் போறது. இங்கேயும் வந்து சூப்பரா வந்து நம்மளுக்கு ஓப்பனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஷெப்பர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஷெப்பர்டு அப்படின்னா ஆடு. ஸோ ஆடுதான் வந்து நம்ம ஷெப்பர்டுன்னு சொல்லுவோம். ஆடுங்க தான் வந்து ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. ஆடுங்கள்லாம் வந்து ஒன்று கூடி போறது வந்து குரூப்பா அது வந்து சொல்றது தான் ஏர்டு. ஸோ இந்த தான் இங்க வரப்போகுது. இந்த ஏர்டுக்கு வந்து மீனிங் அப்படின்னா இந்த ஹேர்டுக்கு கேட்கறது, யாரோ வந்து எதனா ஒன்று சொல்லுவாங்க, அதை நம்ம வந்து காதல கேட்போம். அதுக்கு அடுத்தது பீஸ் பீஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கோம். ஆன்சர்ஸ்க்கு நம்ம இங்கிருந்து நம்ம க்வெஸ்சன்ஸுக்கு போகிறோம். பீஸ் பீஸ். ஸோ இந்த பீஸுக்கு வந்து பார்த்தோம்னா அமைதி. இந்த பீஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பீஸ் ஆஃப் கேக், ஒரு சின்ன சின்ன ஸ்லைஸ் மாதிரி ஒரு ஒரு பீஸ் பீஸாக போட்டு நம்ம தர்றது. அப்போ இதுக்கு என்ன வரப்போகுது நம்ம பார்த்தோம். லீடர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, இங்க வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. வேர்ல்டுனாலே நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து அது பீஸ்ன்ற இந்த வார்த்தை வரப்போறது இல்லை. ஸோ லீடர்ஸும் கொடுத்துருக்காங்க. மஸ் ஒர்க் டுவர்ட்ஸ் த டேஷ் ஆஃப் ஹியூமன் ரேஸ். ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமைதியை தான் குறிக்குது இங்க. அப்போ பீஸ் இதுதான் இங்க வரப்போகுது. ஸோ பீஸ்னா வந்து அமைதி. அடுத்தது அதே மாதிரி ஹோமோஃபோன்ஸ்லேயே வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த புக் பேக். ஸோ இது வந்து சிக்ஸ் டு டுவெல்த்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் இருக்குதோ மொத்தமாக தான் எடுத்து நான் அவங்க வச்சுட்டுருக்கேன். எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் த டேஷ் ஆன் த கிராஸ். அதே மாதிரி தான் ஹோமோஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து க்வெஸ்சன்ஸ் பார்க்கறது முன்னாடி நம்ம வந்து ஆன்சர்ஸ்க்கு நம்ம போகிறோம். ஆப்ஷனுக்கு டியூ, இங்கே வந்து டியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டியூக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா மாசம் மாசம் வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து டியூ ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க, அதுக்கு மாசம் மாசம் வந்து பே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த டியூன்னு ஒன்று இருக்கு. இந்த டியூனுக்கு என்ன அப்படின்னா இந்த மார்னிங்ல அந்த ஒரு பனி ஒரு ஸ்னோ, அந்த ஸ்னோ வந்து ஒரு புல்லு மேல விழுந்துச்சு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், சின்ன சின்னதா வந்து இருக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் த டேஷ் ஆன் த கிராஸ். கிராஸ்னா புல்லு, அந்த புல்லு மேல இருக்கிற பனி துளிகள். அதுக்கு அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் வந்து போர்டு அப்புறம் போர்டு. ஸோ இந்த ரெண்டு வார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போர்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா ரொம்ப வந்து திருப்பி திருப்பி சலிச்சு போறது போர் அப்படின்னு. இந்த போர்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ற ஏதோ ஒரு போர்டா இருக்கலாம். ஸோ இல்லை வேற எதனா வந்து நம்ம வந்து ஒரு கமிட்டி போர்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுல என்ன வரப்போகுது பார்த்துக்கலாம். ஐ வாஸ் வெரி டேஷ் லாஸ்ட் வீக் எண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட் வென்ட் டு த வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ. ஸோ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ஊருக்கு போயிட்டானா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே. அப்போ அதனால அவனுக்கு என்னாச்சு, ரொம்பவே போர் அடிச்சிச்சு. The cat caught to the dash of mouse. The scent ரெண்டு ரெண்டு வாட் கொடுத்துட்டு இந்த சென்ட்னா வாசம். ஸோ அந்த கேட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எலியோட வாசத்தை புரிஞ்சிச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸோ இந்த சதவீதத்தில் கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க சென்ட். ஸோ அந்த மாதிரி த ரைஸ் இன் த ஈஸ்ட். இது வெரி ஈஸி, ஒரு சிம்பிள் க்வெஸ்சன். சன்னா மகன், இங்கே வந்து ஈஸ்ட்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத வார்த்தை. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா சன்னு தான் வந்து அப்படி என்ன பண்ணோம் கேட்க பக்கமாக வந்து வெளியில் வரும். ஹோமோஃபோன்ஸுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஹோமோனியம்ஸ். ஹோமோனியம்ஸ்க்கு ஒரு டெஃபினேஷன், ஹோமோனியம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சிமிலர் சவுண்ட் சிமிலர் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ நம்ம இப்போ சொன்னது தான் அட்ரஸ். அட்ரஸ் ரெண்டு வேர்டு இருக்குது, இதுவும் அட்ரஸ் தான் இதுவும் அட்ரஸ் தான். நம்ம அட்ரஸ் போது நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, நம்மளுடைய விலாசம் என்ன முகவரி என்ன அப்படின்ற மாதிரி. அப்போ அட்ரஸ்னா வந்து பார்த்தோன்னா லொக்கேஷன், நீ எங்க இருக்கிறியோ அதுதான் வந்து உங்களுடைய அட்ரஸ். இன்னொரு அட்ரஸ் என்ன அப்படின்னா ஒரு மேடையில் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, அந்த ஸ்பீச்சை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுவும் வந்து அட்ரஸ். சேம். அதுக்கு அடுத்தது வந்து பேண்ட், ரெண்டு வேர்ட் இருக்கு பேண்ட் பேண்ட்.
இந்த பேண்டுக்கு வந்து என்ன அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ற ஒரு பேண்ட். இந்த பேண்டுக்கு வந்து என்ன அப்படின்னா ரிங். ஸோ விமன்ஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தலையில வந்து அந்த பின் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பேண்டு போட்டுக்குவாங்க. ஸோ அது கொஞ்சம் வட்டமா இருக்கும். அதே மாதிரி பேட். பேட் வந்து ரெண்டு வேர்டு இருக்குது. ஒன்னு வந்து மேமல். மேமல்னா வந்து பேட்னா ஒரு பறவை ஒரு அனிமல். ஸோ அது வந்து ஒரு பேட் ஒன்று இருக்கும். இன்னொரு பேட் என்ன அப்படின்னா நம்ம நம்ம விளையாட்டுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கிரிக்கெட் பேட் இல்ல ஒரு ஹாக்கி பேட். ஸோ அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது ரைட். ரைட் சூப்பரா கொடுத்துருக்காங்க ரெண்டு வேர்டு ரைட்டு ரைட். அந்த ரைட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கரெக்ட். ஒரு ஒரு வேர்டுக்கு வந்து கரெக்ட் பண்றது. தப்பு தப்பா எழுதாத ரைட்டா எழுது. ஸோ தப்பா இருக்கிறதெல்லாம் ரைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ரைட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா டைரக்ஷன். என்னது இது ரைட்டு இது லெஃப்ட்டு நம்ம யூஸ் பண்றோம்ல ரைட் ரைட்டு ரைட் லெஃப்ட் போ டைரக்ஷன்ல நீ என்ன பண்ணோம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு ரைட் எடுத்த அப்படின்னா அவங்க வீடு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வேற ஒரு புக்லேயே கொடுத்துருக்காங்க. பிரைட்னு ஒரு வேர்டு கொடுக்குறாங்க. இன்னொரு வேர்டு வந்து பிரைட்னு கொடுக்குறாங்க. சேம் தான் நம்ம ரெண்டுத்தையுமே ஒரு சேம் ப்ரொனன்சியேஷன் தான். இந்த பிரைட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா இன்டெலிஜென்ட் வெரி ஸ்மார்ட் நல்லா ஒரு சம கொடுத்த உடனே டக்குன்னு வந்து போட்டுடுறோம் ரொம்ப பிரைட்டான பர்சனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பிரைட் என்ன அப்படின்னா ஃபில்ட் வித் லைட். ஒரு ரூமுக்குள்ள வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து லைட் எல்லாம் போட்டு நல்லா அப்படியே ரூம் வந்து எப்படி இருக்குன்னா பிரைட்டா இருக்குது வெளிச்சமா இருக்குது அப்படின்றது மீனிங். எக்ஸ்பிரஸ். இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஸ் ரெண்டு வேர்டு. ஒரு எக்ஸ்பிரஸ் மீனிங் என்ன அப்படின்னா சம்திங் டன் ஃபாஸ்ட் ரொம்ப வேகமாக செய்யுது ரொம்ப வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் வேக வேகமாக பண்ணிட்டு இருக்கோம் எந்த வேலையை செஞ்சாலும் டக்கு டக்குன்னு. இன்னொன்று வேர்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் உன்னுடைய ஐடியாஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணு எங்கள் எல்லாருக்கும் கன்வே பண்ணு அப்படின்றது. இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வி டிஸ்கஸ் ஆல்ரெடி கைண்டுக்கு நான் என்ன மீனிங். இன்னொன்று பெல். இன்னொன்று பெல். பெல்னா என்ன அப்படின்னா குட் ஹெல்த். ஸோ வெல்த் இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஹெல்த் தான் நம்மளுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல் அப்படின்னா வந்து ஒரு நல்லதுன்னு அர்த்தம் குட்டு நல்லா படிக்கிறோமா வெல் டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு வெல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸ். வீட்டில் வந்து கிணறு இருக்கும் அந்த கிணத்துக்குள்ள வந்து தண்ணி இருக்கும். ஸோ அந்த கிணறுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ். ஸோ இது மாதிரி வந்து நிறைய வேர்ட்ஸ். ஸோ நம்ம புக்கில் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் வந்து ஒரு சில கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மூணு டேம் ஹோமோஃபோன்ஸ்னா என்ன ஹோமோனியம்னா என்ன ஹோமோகிராஃப்னா என்ன. ஸோ ஹோமோகிராஃபுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இந்த புக்கில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து மேபி அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இல்ல ஆனா இருந்தாலும் இது வந்து 12th புக்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் மேபி இதுல இருந்து எக்ஸாம்பிள் கேட்கணும் இதுல இருந்து எதனா ஒரு க்வெஸ்சன்ஸ் கூட வரலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விண்ட் WIND விண்ட். இன்னொன்னு வந்து பாத்தோம்னா WIND சேம் அதேதான் மைண்ட்னு சொல்லுவோம் மைண்ட் அப். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு நம்ம என்ன பண்ணலாம் மைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விண்டுக்கு வந்து என்ன அப்படின்னா காத்து விண்டு. ஸோ ஒரு பெரிய காத்து அடிக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விண்டுன்னு சொல்லுவோம் விண்டு மில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து இது இந்த டேர்ம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோர் ஓவர் உங்களுக்கு எதனா இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வேற எதுனா உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுனாலும் நீங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற எதுனா ஒரு கிராமர் டேர்ம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.